எது சுகம் என்று கேட்ட கேள்விக்கு ஒரு அறிஞர் சொன்னார், படிப்பது சுகம் என்று சொன்னார். ஒரு புத்தகத்தை வாசிப்பதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் உலகத்தில் யாராலும் தர முடியாது. சொல்லப்போனால் ஒரு புத்தகம் ஒரு நண்பருக்கு சமமானது. இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகத்தை விரித்தால் ஒரு பறவையின் இரண்டு சிறகுகள் போல தெரியும். அந்த பறவையின் உடல் தூக்கி செல்வது போல நம்முடைய மனதை பறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்திற்கு உண்டு. கன்னியாகுமரியை பற்றி படித்தாலும் காஷ்மீரை பற்றி படித்தாலும் அந்த எழுத்துகள் நம் கண் முன்னாலே அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிற மிகப்பெரிய அற்புத சக்தி அவற்றுக்கு வாய்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையுடைய படிக்கின்ற செயலை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், இடைவிடாமல் செய்ய வேண்டியது அந்த படிக்கிறது. படிக்கிற செயல நிறைய செய்யும். நம்ம பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தியடிகள். உலகத்திலேயே வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி ஒன்றுதான் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. அதனால நம்ம படிக்கிறதுன்றது ஒரு அற்புதமான செயல். இன்னும் சொல்ல போனால் வம்பு தும்பு வம்பு வம்பு தும்பு வழக்கடிகள் எதுவுமே நமக்கு வராது. நம்முடைய சிந்தனை உயரிய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும். ரொம்ப அற்புதமானது. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பகத்சிங் கூட தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற வரையில் படித்துக் கொண்டிருந்தார். பேரறிஞர் அண்ணா தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட ஒரு நாள் தள்ளி போட சொன்னார் என்ற வரலாறுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை ஏதோ ஒரு செய்தியாக நமக்கு தெரிந்து கொள்வதை விட அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வேலைக்காக படிக்கிறேன் என்பதை விட படிப்பதையே நாம் வேலையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நூலகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் சார். ஒரு லைப்ரரி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். புத்தகம் சாதாரணமானதில்லை. ஒரு சாதாரண மனிதனை கூட சரித்திர மனிதனாக மாற்றுகிற வல்லமை இந்த புத்தகத்துக்கு உண்டு. ஒரே ஒரு ஒற்றை வரி ஒரு மனிதனையே மாற்றியது. நான் காமராசன் அவர்களுடைய நூலை நான் படித்துக் கொண்டிருந்த போது அந்த ஒரு ஒற்றை வரி என் உள்ளத்தை ஊறுதியது. திருநங்கைகள் என்று நாம சொல்லுகிறோமே அவங்கள பத்தி ஒரு வரி எழுதினார். அதுல தமிழில் சந்திப்பிழன்னு ஒண்ணு இருக்கு. தமிழில் சந்திப்பிழைகள் போல நாங்கள் சந்ததி பிழைகள்னு எழுதினார். என்ன அருமையான செய்தி! எப்படி ஒரு நாகரிகமாக அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதனை கட்டி எழுப்பணும் சார். ஏன், பாரதியாருடைய பாடல்கள் சுதந்திர வேட்கையை உருவாக்கி தந்ததே. வாவு சிதம்பரம் பிள்ளை மரணத்தில் படுக்கிற மரண தருவாயில் இருக்கிற போது அவருடைய மனைவியினுடைய மடிவிலே படுத்துக்கொண்டு என்ன பாட சொன்னாரு, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியார் எழுதி அந்த பாடல் வரிகளை செவி வழியாக கேட்டு அந்த உணர்வோடு தானே உயிர் பிரிந்தது. அவரு அதனால்தான் அதுக்கு நூல்னு பேரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சாரி ஒரு வாசகால ஜனெல்லாம் மரம் செய்யறதுக்கு அந்த நூல் வச்சு பார்ப்பார், நூல் விட்டு பார்ப்பாரு. ஏன், நூல் அந்த கோணல் மாணலை நீக்கிவிடும். நாம் படிக்கிற நூல் நமக்குள்ள வந்து நம் உணர்விலே இருக்கக்கூடிய கோணல் மாணல்களை எல்லாம் நீக்கிடும். நல்ல எண்ணங்களை தரும், நல்ல சிந்தனை வளத்தை தரும். அப்படி ஒரு சுகம் இந்த படிப்பதிலே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய படிப்பாங்க, நிறைய படித்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிற பையன்லாம் பார்த்தீங்கன்னா தான் அவன்தான் சிக்கல். ஏன்னா அவன் அந்த புறச்சிந்தனை தூண்டுகிறத தேட மாட்டான். அப்போ நம்ம வளர்ந்த பிறகு நாம் அதை தேடணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அன்னைக்கு கூட ஒரு அப்பா சலிச்சுக்கிட்டாரு வீட்டில், என்னடியே புள்ள வளர்த்துக்கிற புள்ள, தொட்டியில் பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பீரோவில் பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், சட்டை பாக்கெட்டில் பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பேண்ட் பாக்கெட்டில் பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், நான் எங்கடியே வைப்பேன். அந்த அம்மா கூலாக சொல்லுது, பாடப்புஸ்தகத்தில் வைங்க, அவன் தொடவே மாட்டான். ஏன்னா அவன் எடுக்காத ஒன்று அதுதான், அதை பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு. பாட புத்தகங்கள் வேறு, நமக்கு பாடங்கள் நடத்துகிற புத்தகங்கள் வேறு. ஏன்னா இது அறிவு பாடம், நம்ம வெளி உலகத்தின் நூலகத்தில் தேடுவது அனுபவ பாடம். ஒவ்வொருவருடைய அனுபவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், அப்போதான் நேரத்தை கையாளுறது எப்படி, ஒரு வேலையில் நம்ம எப்படி ஒரு பொறுப்போடு இருக்கிறது, பொறுப்பு என்பது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கருதுகிற மனப்பக்குவத்தை எல்லாம் இந்த படிக்கிற வாசகங்கள் தான் நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றது திரும்ப 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 படிக்கிறோன்றது. ஒரு மனிதனுக்கு சொல்லாற்றலை வகுத்து கொடுக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, இந்த எஜ்ஜி கிட்டப்பா பழம்பெரும் நடிகர், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மேல ஒரு வழக்கு, அந்த வழக்கை வந்து எதிர்கட்சி வக்கீல் வந்து விசாரிக்கிறார். அந்த வக்கீலுக்கு பேரு நாற்றன் துரைன்னு பேரு. நாற்றன் துரை வந்து இவரை கேட்கிறாரு கூண்டில் நிற்க வச்சு, உங்க பேரு? எஸ் ஜே கிட்டப்பா. உங்க தொழிலே? நடிப்பது. ஓ, இந்த வேஷம் போட்டு கூத்தாடுவாங்களே அதானே? இல்லைங்க, நடிப்பது, நடிகன். அட கூத்தாடின்னு சொல்லுவாங்களே ஊர்ல அதானே அப்படின்னாரு. நீங்க நினைப்பது போல இது வந்து மோசமான தொழில் இல்லைன்றத மனசுல நினைச்சேனா, நம்முடைய கிட்டப்பா அவர் சொன்னாரு, அது ஒண்ணு எங்க அப்பா தொழிலை விட மோசமானது இல்லைன்னு. உடனே நாட்டன் துரசமா இருக்க வேண்டியது தானே, ஒப்பா என்ன தொழில் செஞ்சாருன்னு கேட்டாரு. அவர் உங்களை மாதிரி ஒரு வக்கீலா இருந்தாரு அப்படின்னார். அப்போ தானே வாங்கி கட்டிக்கினாரு நாற்றன் துறை. இந்த மாத திறமை, ஒரு மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய மனமுள்ள வார்த்தைகள், எதை சபையறிந்து பேசுகிற சிறப்பு, இவை எல்லாத்தையுமே படிக்கிற நூல்கள் நமக்கு தருமையா. அதனால்தான் அந்த உணர்ந்து உணர்ந்து படிக்கணும், உள்வாங்கி படிக்கணும். அன்னைக்கு ஒரு பையன் படிக்கிறான் எப்போ பார்த்தாலும் படிச்சுருந்தான். ஆத்திரி காலையில் 10:30 படிச்சுருந்தான். அவங்க அப்பா வெளியிலேருந்து வந்தார், வச்சு 4 சாத்தினார் அவனை. வழியில் போகிற ஒரு ஆள் என்ன மாதிரி ஆள் பார்த்துட்டு, ஏன் அந்த பிள்ளைய அடிக்கிற? நான் போகும்போதும் பார்த்தேன், அரை மணி நேரத்துக்கு முந்தி புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ திரும்பவும் வரேன், பச்ச புஸ்தகத்தை படித்த புஸ்தகத்தை கீழே வைக்காமல் இன்னும் படிச்சுக்கினே தான் இருக்கிறான். அவனை போய் கண்ணு மணி தெரியாமல் அடிக்கிறியே, நீ மனுஷனா யாரு? தம்பி என்னடா படிக்கிறேன்னு, எக்ஸாமுக்கு படிக்கிறேன் சார். ஏயா எக்ஸாமுக்கு படிக்கிறான் பையன், பாராட்ட வேணாமா? அதுக்கு அவர் சொன்னார், சும்மா போங்க சார், இன்னைக்கு தான் சார் எக்ஸாமு, எக்ஸாமுக்கு போகாமல் உட்காந்து படிச்சுங்கிறான் சார் இவன், இவனை நான் என்ன சார் சொல்கிறது? இந்த மாதிரி அதிசய நிகழ்வுகளும் பல இடங்கள் நடக்கும். இன்று முதல் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அன்பு நண்பர்களே, ஒரு சின்ன நூலகம் நம்ம வீட்டில் இருக்கணும். முக்கியமான நம்மை நெறிப்படுத்துகிற விரும்பி படிக்கிற நல்ல நூல்கள். ஏன்னா சில நூல்களுடைய வாசகங்கள் நம்முடைய மனதை மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். சில சரித்திரங்கள், சில சுயசரிதைகள் நம்முடைய உள்மாற்றத்தை உருவாக்கும், சாதாரணமானதில்லை. நம்முடைய உணர்வுக்கே ஒரு மடைமாற்றம் கொடுக்கும். நாம் தளர்ந்த போது தாங்கி பிடிக்கிற ஊன்றுகோலாக அது இருக்கும்.
நூல்களை வாங்கி சேகரிக்கிற பழக்கம், அதை அவ்வப்போது வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். சில பேர் படிப்பான், எதுக்கு படிக்கிறேன்னு நான் கேட்டுக்கிறேன், தூக்கம் வரல சார், அப்படியே ரெண்டு பக்கம் புரட்டினா அப்படியே தூக்கம் வந்துடும். அப்போ ஒரு மனதை அமைதிப்படுத்தி ஞாபகம் வச்சுங்க, பகல்ல ஒருத்தன் தூங்கினானா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், ராத்திரியில் ஒருத்தன் தூங்கினானா மனசு சரியில்லைன்னு அர்த்தம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அப்போ மனம் முதல்ல உறங்கணும், அப்புறம் தான் உடல் உறங்கும். அப்போ அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு ரெண்டு பக்கம் செய்தி அவனுக்கு ஆதாயமாக இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையிலே அவன் வெளிச்சத்தை பார்ப்பதற்கு எவ்வளவு விவரங்களை அது காட்டும் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நிறைய நூல்களை படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 நம்முடைய அறிவு விருத்தியாக விருத்தியாக அந்த அறிவே அனுபவமாக மாறி வாழ்க்கை வெளிச்சத்தை நமக்கு பல கோணங்களிலும் தருகிற வல்லமையை அது பெரும் பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர்வோம்.